त्रयंबकं यजामहे सुगंधिं पुष्टिवर्धनम् ऊर्वारुकमिव बंधनान् मृत्योर्मुक्षीयमामृतात्। अरिवोम ज्ञानभूमियुडैय नेयरुक्कु एन्नुडैय वणक्कंगल। இப்பொழுது நாம் தைத்திரிய உபனிஷத்தினுடைய 13வது பகுதியை நாம் பார்க்க இருக்கின்றோம். இதில் 4வது அனுவாகம் வருகின்றது. இப்பொழுது நாம் 4வது அனுவாகத்தை படிப்போம். யச்சந்தசா மிருஷபோ விஸ்வரூபஹ छंदाभ्योध्यमृता संभवुव समेन्द्रमेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां गर्णाभ्याम्भूरिविस्रुवम् ब्रह्मण कोशोऽसि मेधया विहितः श्रुतं मे कोपाय। तैत्तिरीय उपनिषत् முதலாவது சிக்ஷாவல்லியில் இதில் 4வது அனுவாகம். இந்த 4வது இந்த அனுவாகத்தில் இந்த பாராகிராஃபில் இந்த பாராவில் என்ன விஷயம்? சிஷ்யன் மேதாசக்தியை குறித்து பிரார்த்தனை செய்கின்றான். மேதாசக்தியானது எனக்கு வேண்டும், அதாவது ஞாபக சக்தியானது எனக்கு வேண்டும், நான் எதை கேட்டேனோ அது எனக்கு நான் மறந்துவிடக்கூடாது, அதை நான் ஞாபகம் செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல தாரணாசக்தி, தாரணான அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியானது எனக்கு வேண்டும், அதாவது மனமானது எனக்கு ஒருமுகப்பட வேண்டும், மனமானது ஒருமுகப்பட்டு அந்த புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை எனக்கு கொடுக்க வேண்டும். எதையுமே நம்ம படிச்சுட்டா அதை ஞாபகம் வைக்க வேண்டும் என்பார்கள். எந்த ஒரு வித்தையும் கேட்டது ஞாபகம் இல்லைன்னா நம்ம அந்த கேட்டதுனால கேட்டும் கூட ஒரு பிரயோஜனம் இல்லாமல் ஆகிவிடும். அதனால் ஞாபகம் இல்லை என்றால் ஒரு பிரயோஜனம் நமக்கு இல்லை, எதை கேட்டாலும் நமக்கு இல்லை. அதனால் ஆண்டவன் ஏற்கனவே நமக்கு மனதில் ஞாபக சக்தியானது இருக்கின்றது. சிறப்பாக விசேஷமாக இந்த இடத்தில் மீண்டும் எனக்கு நல்ல ஞாபக சக்தியை கொடுக்க வேண்டும், மனதில் நல்ல விஷயங்களை கிரகிக்கக்கூடிய சக்தியையும் அதில் ஞாபகம் வைக்கக்கூடிய இதையும் கொடுக்க வேண்டும் என்று இந்த இடத்துல வேதம் அத்தியனம் பண்ணிட்ட மாணவன் பிரார்த்தனை செய்கின்றான். ஏன்னா அந்த காலத்தில் வேதம் வந்து 100 பெயர் எழுதா கிழவி என்பார்கள். எழுதா கிழவுன்னா சொல்லி சொல்லி இப்போ மாதிரி படித்தோ இல்லை பிரிண்டோ காப்பிலாம் இல்லை புத்தகமாலாம் இல்லை, அந்த இடத்துல கேட்டு கேட்டு வந்தது ஸ்ருதி ஞானம். ஸ்ருதி என்று பெயர், கேட்டு கேட்டு காதின் மூலமாக கேட்டு கேட்டு குரு சிஷியனுக்கு சொல்ல அவர் தன்னுடைய சிஷியருக்கு சொல்ல அப்படி பரம்பரை பரம்பரையாக வந்தது. அதனால் ஒரு தடவை சொல்லி அடுத்த பாடத்துக்கு குரு போயிடுவார், ஒரே பாடத்தில் இருந்தால் அந்த பாடத்தை முடிக்க முடியாது. அதனால் தாரணாசக்தி மறக்காமல் இருக்க வேண்டும், அந்த சப்தங்கள் அந்த அர்த்தங்கள் எனக்கு மறக்கக்கூடாது என்று இந்த மந்திரம் ஜப மந்திரம். முதல் பகுதி இந்த அனுவாகம் வந்து ஜபம், இதை ஜபம் செய்யக்கூடியது. அதனால் ஹோமத்துக்கு செய்யக்கூடியதில் இதை சந்த கண்ணை மூடி இதை நம்ம தொடர்ந்து செய்வது. ஜபம்னா என்ன? ஒரே விஷயத்தை தொடர்ந்து செய்வது. அதனால் இந்த மந்திரத்தை நமக்கு ஏதாவது ஞாபக சக்தி வேணும், கிரகண சக்தி வேணும்னா பிள்ளைகள்லாம் படித்து எக்ஸாமினேஷன் போனோடனே மறந்துடுவாங்க. அதனால் இந்த மந்திரத்தை நம்ம ஜபம் செய்யலாம். அப்படியே சொல்லி சொல்லி மனசுலேயே சொன்னால் அவங்களுக்கு ஞாபக சக்தியானது அவர்களுக்கு வேண்டும். இந்த இடத்துல ஜப மந்திரம் என்பார்கள். இந்த அடுத்த மந்திரம் அடுத்த அனுவாகம் ஹோம மந்திரம். இந்த இடத்துல ஜப மந்திரம், ஜபம் ஞாபக சக்தி எதுக்கு அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல ஒரு ஓம்கார உபாசனையானது இதில் வருகின்றது. ஓம்காரை குறித்து இந்த இடத்துல ஜபம் செய்யப்படுகின்றது.
எதுக்காக ஓங்கார உபாசனை, எதுக்காக இந்த மேதா சக்தி வேணும், எதற்காக இந்த தாரணா சக்தி வேணும் என்றால், நான் வாழ்க்கையில் என்னுடைய கடமைகளை கர்ம அனுஷ்டானம் நான் செய்ய வேண்டும். கர்மம் எதற்காக செய்கின்றோம், என்னுடைய பிராரத்த கர்மத்தினால இந்த உலகத்தில் நான் வாழும் பொழுது எனக்கு கர்ம அனுஷ்டானங்களை நான் செய்ய வேண்டும். நல்ல காரியங்களையும் ஜபமானது எனக்கு செய்ய வேண்டும். பூஜைகள் புனஸ்காரங்கள் தன்னுடைய கடமைகளை கர்மயோகமாக செய்தல் இதெல்லாம் நான் உபாசனை தியானம் ஜபமானது நான் செய்ய வேண்டும். இது கர்ம அனுஷ்டானம். மனதினால காரியங்கள் உண்டு, உடல்நாள பூஜைகள் புனஸ்காரங்கள் நாம் செய்ய வேண்டும். இது கர்ம அனுஷ்டானம். இந்த கர்ம அனுஷ்டானம் எதற்குன்னா, நமக்கு வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் வரும். துன்பம் வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நம்ம வாழ்க்கையில் எந்த சூழ்நிலையும் நமக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை துயரத்தை கொடுத்தால் அது நம்மளுடைய பாபம். அதனால் பாபந்தே நமக்கு ஒரு தடையாக இருக்கும். இனிமொன்று நமக்கு மேதாசக்தி இல்லை, ஞாபக சக்தி இல்லைன்னா அதுவும் ஒரு பாபம். நமக்கு வந்து ஒரு நல்ல விஷயங்களை கேட்குறத விட தேவையில்லாத விஷயங்களை பார்க்குறது, தேவையில்லாத விஷயங்களை ஜோக்ஸ் இந்த மாதிரி அடிக்கடி சில விஷயங்களை படிக்கிறது, அடிக்கடி படங்கள் முதலியெல்லாம் நம்ம பார்க்குறது, அதாவது சத் விஷயங்களை தவிர மற்ற விஷயங்களை பார்க்குறது, இதனால் நமக்கு மனசானது டைவெர்ட் ஆகும், மனசு கிரகிக்க முடியாது, அதுலேயே நம்ம காலங்கள் செலவழிச்சிடக்கூடாது. அந்த இதெல்லாம் நம்ம காலத்தை எனக்கு நன்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு ஜபசக்தியை அல்லது ஞாபக சக்தியை அது தகுந்த நேரத்தில் நான் ஞாபகம் வந்து அந்த காரியங்களில் நான் ஈடுபாடு பண்ணும். எதற்கு பாப நிவர்த்தி, என்னுடைய தடைகள் எதனால் வருது, என்னுடைய பாபனால். என்னுடைய வாழ்க்கையில் இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னா என்னுடைய பாபமும் கலந்திருக்கின்றதுனால என்னுடைய பாபங்களை நான் நீக்க வேண்டும். பாபங்களை எதுக்கு நீக்கிறது, நான் புண்ணியம் செய்ய வேண்டும். புண்ணியமான நல்ல காரியங்களையும் நல்ல குணங்களையும் நல்ல ஜபதப தியானங்களையும் அன்னதானங்களையும் முதலிய நல்ல விஷயங்களை நான் சிந்திக்க வேண்டும், செய்ய வேண்டும். நல்ல விஷயங்களை சிந்திக்க வேண்டும், படிக்க வேண்டும். அது எதற்கு, நான் ஞானத்தை அடைவதற்காக. இறுதியில் இந்த ஞானத்தை சித்த சுத்தியானது எனக்கு வேண்டும். ஞானத்தை அடைய என்னுடைய மனதில் இருக்கின்ற பாபம் வெறுப்பு வெறுப்பானது முதலிய தீய இயல்புகள் பழங்காலத்தை நினச்சி வருங்காலத்தை நினச்சி சொல்கிறது, இன்னும் ஒரு காலத்தில் திட்டங்கள் இதெல்லாம் அதிகமாக ஈடுபடாமல் அந்த ஆன்மீக விஷயத்தில் ஈடுபடக்கூடிய ஒரு சக்தியை எனக்கு கொடு. அப்போ பியூரிஃபிகேஷன் ஆஃப் மைண்ட், மனதில் தூய்மையானது நமக்கு வரணும். இந்த மாதிரி ஜபம் செய்கிறதுனால மனசில் தூய்மையானது வேண்டும். மன தூய்மை எதற்கு, ஞான பிராப்தி. சித்தயோகா சித்தி, சித்தியானது எனக்கு வேண்டும். மன தூய்மை, சித்த சுத்தி, மன தூய்மையானது வேண்டும். அந்த மன தூய்மையானது வேண்டுமென்றால் நாம் கர்மங்களை என்னுடைய கடமைகளை சரியாக செய்ய வேண்டும். பாபம் செய்யக்கூடாது, நல்ல கருத்துக்களை நான் செய்ய வேண்டும். எதற்கு, ஞான பிராப்தி. ஆத்ம விஷயத்தில் நான் ஈடுபட்டு அந்த ஞானத்தை அடைய வேண்டும். இதற்காக இந்த உபாசனையானது செய்யப்படுகின்றது, கர்ம அனுஷ்டானமானது நாம் செய்யப்படுகின்றோம். முதல் வரி, நான்காவது அனுபாகத்தில் முதல் வரி, யச்சந்தசாம் ரிஷபஹ விஸ்வரூபஹ. யகன யார் ஒருவர், எந்த ஓங்காரமானது, இதில் யகன எந்த எழுத்தானது, எந்த ஓங்காரம், இதில் ஓங்கார உபாசனையான சொல்லப்படுகிறது. காரம்னா எழுத்து, ஓம் என்ற எழுத்து நம்ம பார்த்துருப்போம், ஓம் அப்படின்னு நிறையா பார்த்துருப்போம். அதில் நம்ம அந்த ஓம்ங்கிற எழுத்தை இதை குறித்து உபாசனை செய்யப்படுகிறது. ஓம்ங்கிற எழுத்து இதில் ஆலம்பனம். யக சந்தசாம், அந்த ஓம்காரம் எப்படிப்பட்டது, எதிலிருந்து வருகின்றது, சந்தசாம். சந்தசாம்னா சந்தஸ்னா இந்த இடத்துல வேதம், வேதத்தினுடைய சாரமாக இருக்கின்ற, வேதத்தினுடைய சாரமாக இருக்கின்ற, வேதத்திலிருந்து வருகின்ற இப்படிப்பட்ட சந்தசாம். சந்தசாம் ரிஷபக, இந்த இடத்துல ரிஷபகன்னா மிகவும் உயர்ந்த பரமான மேலான இந்த ஓம்காரம், அது மிகவும் உயர்ந்த வேதத்துடைய சாரமாக வருகின்ற, நம்முடைய சாரமாக வருகின்ற புனிதமான சிறந்த இந்த மந்திரமானது. ஓமை நம்ம பிரித்தா ஆ உம் ஓம் அப்படிம்பாங்க.
வந்து எப்படி குறிக்கிறது? ஆங்கிறது சிருஷ்டி, ஊங்கிறது ஸ்திதி, இம்ங்கிறது லயம், அது ஓம்பாங்க. இப்போ நம்ம வாயில் முத முதல்ல எதுவுமே எந்த விதமான சப்தமும் இல்லாமல் வெறும் வாயை மட்டும் திறந்தா ஆன்னு வருது. புகழமானது ஆங்கிற ஆரம்பிக்கிறது. அகர முகர எழுத்தெல்லாம் அப்படின்னு ஆரம்பாங்க. ஆதி பகவன் முதற்றே உலகு ஆ அப்படின்னு ஏதாவது சப்த நம்ம வந்தால் ஊ ஆ ஊன்னு வரும். ஆ ஊ ஏதாவது முயற்சி செய்யும் பொழுது ஊ வரும். எந்த சப்தமுமே இல்லாமல் வாயை மூடுனா இம் ஆ ஊ இம். உலகமானது இந்த இறைவனிடமிருந்து தோன்றி இறைவனிடமே இருந்து இறைவனிடமே மறைகின்றது. ஆ ஊ இம் அப்படிப்பட்ட எல்லா ஓங்காரம் என்ற சொல்லை எல்லாத்துக்கும் எல்லா சொற்களுக்கும் எல்லோருடைய வாழ்க்கைக்கும் எல்லாருடைய வாழ்க்கைக்கும் எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்ற இந்த ஓங்காரமானது இருக்கின்றது. எப்படி சொல்லையும் அதனுடைய அர்த்தத்தையும் நம்ம பிரிக்க முடியாது. வா எந்த சொல்லையும் அதனுடைய பொருளையும் நிழலையும் நம்மையும் பிரிக்க முடியாது. அது மாதிரி இந்த இடத்துல இந்த வேதத்தினுடைய சப்தத்தின் சாரமாக இருக்கின்றது. எல்லா வேதத்துக்கும் ஆதாரமாக சப்தமாக இந்த ஓம்காரமானது இருக்கின்றது. அந்த ஓம்கார மந்திரத்தை அது எப்படிப்பட்டது? விஸ்வரூபக இதில் சொல்கிறார். விஸ்வரூபம்னா எல்லாத்துக்கும் ஆதாரமாக இருக்கின்றது, எல்லா இடத்திலும் நிறைந்து இருக்கின்றது. எல்லா சொற்களும் இந்த ஓம்காரத்தில்தான் அடக்கம். அப்படிப்பட்ட ஓம்கார உபாசனையானது எச்சந்தசா பிரமாண உயர்ந்த ஓம்கார உபாசனையானது ஓம்காரமானது ஓமானது சந்தேப்பியோ அத்ய அமிர்தா சம்பபூவ. சந்தேப்பியோன்னா அதே வேதத்தினுடைய வேதத்திலிருந்து, எப்படிப்பட்ட வேதத்திலிருந்து? சந்தேப்பியோன்னா வேதத்திலிருந்து, வேதத்திலிருந்து நான்கு வேதத்திலிருந்து அல்லது சாஸ்திரங்களிலிருந்து. அமிர்த அமிர்தம்னா அத்யோப்பியோ அமிர்தா, அமிர்தம்னா இந்த இடத்துல அமிர்தமான எப்படிப்பட்ட வேதம்? அமிர்தமான வேதத்திலிருந்து இந்த ஓம்காரமானது எதிலிருந்து தோன்றியது? அதிசம்பபூவ. ஓம்காரமானது அமிர்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு புனிதமான வேதத்திலிருந்து இந்த சம்பபூவ தோன்றியது. அப்போ அமிர்தம்னா இந்த இடத்துல என்ன? எப்போதும் உள்ள, எப்பொழுதுமே மாறாமல் அழியாமல் இருக்கக்கூடிய அந்த வேதத்தினுடைய முழு சாரமான இந்த ஓம்காரம் வேதத்திலிருந்து, வேதத்தினுடைய சப்தத்திலிருந்து இது தோன்றியது. இப்படிப்பட்ட ஓம்காரத்தை ஆலம்பனமாக கொண்டு நாம் தியானம் செய்ய இருக்கின்றோம். ஓம்காரத்தை ஆலம்பனமாக கொள்கின்றோம். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், உபாசனையினாலே மூன்று விதமான கருத்துக்கள் வேண்டும். முதல்வது உபாசகன், உபாசனை உபாசனை செய்பவன். இரண்டாவது உபாசனையை வணங்கக்கூடிய தெய்வம், இந்த இடத்துல ஓம்கா. மூன்றாவது ஆலம்பனம், இந்த இடத்துல ஆலம்பனம்ங்கிறது ஓம்காரம். அந்த ஓம்காரம்ங்கிற ஆலம்பனத்தில் எதை ஏற்றி வைத்து உபாசனை செய்கின்றோம்? சம்ஹிதா உபாசனை, அந்த பரமேஸ்வரனை ஏற்றி வைத்து உபாசனை செய்கின்றோம். பரமேஸ்வரனே இதில் தெய்வமாக இருக்கின்றார். இப்போ சிவலிங்கத்தை நம்ம பார்க்கும் பொழுது அதை சிவபெருமானை நினைக்கும் மாதிரி இந்த ஓம்காரம்ங்கிற எழுத்தை, அந்த ஓம்காரம் என்கின்ற ஆலம்பனத்தை எழுத்தை அல்லது ஆலம்பனமாக கொண்டு அந்த ஓம்கார எழுத்துடன் அந்த பரமே அந்த ஓம்கார எழுத்தில் அந்த பரமேஸ்வரனை தியானம் செய்கின்றோம். மீதியை நம்ம அடுத்த வகுப்பில் பார்ப்போம். அறிவோம்.